வணக்கம், சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்பரேட் ட்ரைனர். இந்த வீடியோ பிப்ரவரி 2024 கம்ப்ளைன்ஸை பற்றி, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸை பற்றினது. ஜனவரி 2024 கம்ப்ளைன்ஸ் நிறையவே இருந்தது, அது எல்லாமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பிப்ரவரி 2024ஓட கம்ப்ளைன்ஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூணு பகுதியாக இருக்குது. முதல்ல வந்து ஜனவரி 2024ல என்னென்னலாம் சர்க்குலர்ஸ் வந்தது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து, பிஎஃப், இஎஸ்ஐ, வேறு எதாவது சர்க்குலர் வந்தாலும் அதை அப்டேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது பகுதியாக பிப்ரவரி 2024 கம்ப்ளைன்ஸஸ் இருக்குது. மூணாவது பகுதியாக பிப்ரவரி 2024ல இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை பற்றின அப்டேஷன் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல வந்து ஜனவரி 2024ல வந்த சர்க்குலர்ஸை பற்றி இப்போது பார்க்கலாம். முதல்ல இபிஎஃப்ஓலேருந்து வந்த ஒரு சர்க்குலர், ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். பார்க்கலனா இதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதிலிருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிமூவல் ஆஃப் ஆதார் ஆஸ் ஏ ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பலவித டாக்குமெண்ட்டு இருக்குது, அதில் ப்ரூஃபாக கொடுக்க முடியும். அதில் இப்போது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாதுன்னா, ஆதார் அத்தாரிட்டியே பயன்படுத்தாதீங்கன்னு சர்க்குலர் கொடுத்ததுனால இபிஎஃப்ஓ அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். மற்ற டாக்குமெண்ட் கண்டினியூ ஆகும். அடுத்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னாலும் இபிஎஃப்ஓலேருந்து ஒரு சிலர் மல்டிபிள், ஒரே சமயத்தில் பென்ஷன் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் ஆர்கனைசேஷனில் பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட பென்ஷன் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க இபிஎஃப்ஓ. அதை தனித்தனியாக கால்குலேட் பண்ணி மொத்தமாக ஸ்டாச்சுட்டரி சீலிங்கையும் கன்சிடர் பண்ணணும். அது இல்லாமல் மினிமம் பென்ஷன், மினிமம் பென்ஷன் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓவராலாக கூட்டி வர்றதுக்கு தான் மினிமம் வந்து கண்டுபிடிக்கணுமே வழியே, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு தனித்தனி மினிமம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஷரத்துக்கள் எல்லாம் இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து ஷார்ட்லி நாங்கள் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அடுத்ததாகவும் இசிஆர் அப்லோடிங் பற்றி அம்பத்தூர் இபிஎஃப்ஓலேருந்து வந்த ஒரு சர்க்குலர் இது. இந்த இசிஆர் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது. என்ன மாதிரின்னா, 58 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கும் பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூஷன், 15,000 வந்து ஸ்டாச்சுட்டரி சீலிங், அதுக்கு மேலேயும் ஒரு சிலருக்கு இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன். ஆட்டோமேட்டிக்காக அது கண்டுபிடிக்கும், ஒரு சில பழைய மெம்பர்ஸுக்கு இது வந்து எடுத்துக்காது, அதனால் அந்த தவறுகளும் நடக்கிறது. யாரெல்லாம் பிஎஃப்லாம் செட்டில் பண்ணியாச்சோ அவங்களுக்கும் பிஎஃப்ல பே பண்ணிகிட்ருக்கிறது இசிஆர் பே பண்ணுறது. என்சிபி டேஸ், நான் கான்ட்ரிபியூட்டரி பீரியட், அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் இல்லை தவறுதலாக மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சில தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ஷூர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ, எப்படி இதெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்லி ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த சர்க்குலரும் ஃப்ரம் இபிஎஃப்ஓ. இது பேரா 26 ஆஃப் 6. இது என்னென்னா, பிஎஃப்க்கு ஸ்டாச்சுட்டரி சீலிங்க்கு மேலே யாருன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா கண்டிப்பாக எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு, ஏற்கனவே சட்டத்தில் இருந்தாலும் இப்போது விகரசாக நடைமுறைப்படுத்தப்படுது ஹையர் பென்ஷனுக்கு அப்புறம். அப்படி நடைமுறைப்படுத்தப்படும் போது அதை டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றத இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சர்க்குலர் வந்திருக்கு, வந்த சர்க்குலரை இப்போ இபிஎஃப்ஓ அப்ரூவ் பண்ணி டிஜிட்டலைசேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால் ஷார்ட்லி நம்மளோட எம்ப்ளாயர் சைட்டில் பார்க்கலாம் டிஜிட்டல் அப்ரூவல் எப்படி ஜாயின்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறதுன்றத சீக்கிரமே வரும். இதை பற்றி நான் டீடைல் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு குட் நியூஸ் ஃபார் இஎஸ்ஐ மெம்பர்ஸுக்கு, திருப்பூர், தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர் இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய புதுசாக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை இஎஸ்ஐயே டைரெக்டாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து பயன்படுறதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜனவரி 2024ல வந்த சர்க்குலர்ஸ் அப்டேட்ஸ். அடுத்ததான் இந்த மாதத்து கம்ப்ளையன்ஸ். அதை பார்க்குறக்கு முன்னே, கர்நாடகாவில் வந்து கிராஜுவிட்டி, கம்பல்சரி கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் ரூல்ஸை வந்து கம்பல்சரி பண்ணியாச்சு. அதாவது கிராஜுவிட்டி ஆக்டில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும்னு இருந்தாலும் அந்த ஷரத்து எப்போ வந்து அமலுக்கு வரும்னா, அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்குண்டான ரூல்ஸை போட்டாங்கன்னா அப்போ தான் அதுக்கு அமலுக்கு வரும் அப்படின்ட்டு இருக்கு. அதை வந்து ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகாவும் கம்பல்சரி கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த சேனல்லையே இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மொழியிலையும் இருக்குது, பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க், அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 2024 கம்ப்ளைன்ஸ் பார்த்தோம்னா,
PFESI ரெமிட்டன்ஸ், ஜனவரி வேஜ் மந்த்துக்கு உண்டான ரெமிட்டன்ஸ் பிப்ரவரி 2024 பிப்ரவரிக்குள்ளே நாம் பே பண்ணி ஆகணும். இன் அடிஷன் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸையும் இந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க ஆன்லைனில். அடுத்த கம்ப்ளையன்ஸ் சிஎல்ஆர்ஏ கான்ட்ராக்ட் லேபர் அந்த ஆக்டு கீழே ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் 25 ஃபைல் பண்ணணும். ஆனால் இது எல்லாருக்கும் இல்லை, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு தான் வரும். ஏன்னா இதுலேயே வந்து எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை 15 பிப்ரவரி 2024 முன்ன இந்த இதை பற்றினா கம்பைன்டு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோமோ அதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு, கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது, பிடி சிகர் ஒர்க்கர் ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகாது, பிளான்டேஷன் லேபருக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது, மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. மற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸை அப்ளிகபிள் ஆகும், அதை ஃபைல் பண்ணி ஆகணும் 15 பிப்ரவரி 2024 இதை பண்ண வேணும். மார்ச் மாதம் வந்து சேஃப்டி டே வருது 4th மார்ச், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் இந்த மாதமே பண்ணுங்க. இந்த மாதத்தோட இந்த வருஷத்தோட 2024 நேஷனல் சேஃப்டி டேவோட தீம் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் இஎஸ்டி எக்ஸலன்ஸ். ஏன்னா லீடர்ஷிப் சேஃப்டி அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆர்கனைசேஷனில் சேஃப்டின்றது டாப் ப்ரியாரிட்டியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டும் ஆகும். என்விரான்மெண்டல் சேஃப்டி கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் இந்த நேஷனல் சேஃப்டி டேவோட தீம் இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்லை காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் எம்ப்ளாயீஸ்க்குனாலோ இல்லை சேஃப்டி ஆடிட் பண்ணாலும் யூ கேன் கால் அஸ், வி வில் ஹெல்ப் யூ. அடுத்ததான் இந்த மாதத்தோட ட்ரைனிங் செஷன் பார்த்தோம்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், ஒவ்வொரு சட்டங்களிலும் சொல்லப்பட்ட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் ஒர்க் ஷாப் வந்து சென்னையில் 10ஆம் தேதியும் கோயம்புத்தூரில் 24 பிப்ரவரியும் நடத்த போகிறோம். அதுக்குண்டான மேலும் தகவலை வந்து மிஸ்டர் தினேஷ் அவரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் தினமுமே அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக தேர்ஸ்டேஸ் அண்டு சண்டேஸ் அதில் பார்த்தீங்கன்னா வெபினார் நடக்கிறது, மிக குறைந்த செலவில் ஹெச்ஆர் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே வரும். அதில் ஏதாவது டாபிக்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், இதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா மிஸ்டர் தினேஷை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாச்சுடரி கம்ப்ளைன்ஸில் ஏதாவது தகவல்கள் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பிபிடி உங்களுக்கு தேவைன்னா உங்களோட மெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா அவங்கள எல்லாருக்கும் ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், கொடுக்காதவங்க அவங்க மட்டும் உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் அந்த இந்தோட பிபிடி சர்க்கு எல்லா ரிலேட்டட் சர்க்குலர் எல்லாரையும் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். மேலும் ஒரு தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.